ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நிறைய பேர் போட்டிகளில் கலந்துக்கிறாங்க, ஆனால் ஜெயிக்கிறது சில பேர் மட்டும்தான். அந்த ஜெயிக்கிற சில பேர்கிட்ட நல்ல குணங்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட குணங்கள் இருக்கிறதோட்டு தான் அவங்களால ஜெயிக்க முடியுது. அந்த விஷயம் நம்மக்கிட்ட இருக்கான்ற நாம் டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா அதை டெஸ்ட் பண்ணும்போது அது இருந்ததுன்னா நாமளும் ஜெயிக்க போகிறோம், அது இல்லைன்னா நம்ம வளர்த்துக்கிட்டு நாமளும் ஜெயிக்கலாம். அவ்வளோதான். நிறைய காரணங்கள் சொல்லலாம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறவங்க கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்றதை ஒரு சின்ன ஒரு உதாரணம் மூலமாக உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறேன். மூணு சின்ன சின்ன செடிகளை எடுத்துப்போம், சரிங்களா? தண்ணி ஊற்ற போகிறோம். முதல் செடிக்கு எப்படி தண்ணி ஊற்ற போகிறோன்னா, நினச்சா ஊற்றுவோம், இல்லை ஊற்ற மாட்டோம், இல்லை நிறைய தண்ணி ஊற்றுவோம். இந்த மாதிரி ஒரு அளவு கிடையாது, அளவு முறைகள் கிடையாது. ஒரு நாள் ஊற்றுவேன், பத்து நாள், ஒரு மாதம் கூட ஊற்றாமல் இருப்பேன், திடீர்னு நினச்சா ஊற்றுவேன். அந்த மாதிரி ரெண்டாவது செடி இருக்குது, அதுக்கு எப்படி தண்ணி ஊற்றுறதுன்னா, ஒரு மாதம் தொடர்ந்து ஊற்றுவேன், இல்லை ரெண்டு மாதம் கூட தொடர்ந்து ஊற்றுவேன், அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கேப், திருப்பி ஒரு ரெண்டு மாதம் தொடர்ந்து ஊற்றுவேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் கேப். இந்த மாதிரி ரெண்டாவது செடிக்கு தண்ணி ஊற்றுவோம். மூணாவது செடி இருக்குது, அதுக்கு எப்படி தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது மூணாவது செடிக்கு எப்படி தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னு பார்க்கும்போது, தினமும் தண்ணி ஊற்றுறோம், குறிப்பிட்ட நேரத்தில் தான் தண்ணியை ஊற்றுறோம், குறிப்பிட்ட தேவைப்படுற அளவு தான் தண்ணியை ஊற்றுறோம். இது ஆனால் இதை தினமும் செய்கிறோம், ஒவ்வொரு நாளும் செய்கிறோம், மாதக்கணக்காக செய்கிறோம். இப்போது யோசிச்சு பாருங்கள், இந்த மூணு செடிகளில் கண்டிப்பாக எந்த செடி நல்லா வளர்ந்துருக்கும், கண்டிப்பாக எந்த செடி பட்டு போய் கிடக்கும், அப்புறம் எந்த செடி ஓரளவுக்கு வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். நான் சொன்னதில் முதல் செடி கண்டிப்பாக காணாமையே போயிருக்கும், ரெண்டாவது செடி இருக்கும் வளர்ந்துருக்க மாதிரி தெரியும் பட் முழுமையாக வளர்ந்துருக்காது, ஆனால் மூணாவது செடி கட்டாயமாக பார்த்திங்கன்னா சூப்பராக வளர்ந்துருக்கும். நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அந்த பலன்களை அந்த செடிக்கிட்ட நம்ம கண்டிப்பாக வாங்க முடியும், பெற முடியும். அப்போ இந்த உதாரணம் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரே ஒரு விஷயம்தான், ரெகுலாரிட்டி. அது கூட எப்படின்னா, ரெகுலாரிட்டினா எப்படின்னா, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட செயலை தினமும் செய்கிறது. ஸோ தினமும் செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு வெற்றி 100% நிச்சயம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் வராமல் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும் சரி, ஸ்கூலில் படித்தாலும் சரி, காலேஜில் படித்தாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைச்சாலும் சரி, இல்லை பிஸ்னஸில் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைச்சாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ரிசல்ட்டுன்னு வரும்போது அது கிடைக்காமல் போகிறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முக்கியமான காரணம் என்னன்னு பார்க்கும்போது, தினமும் தேவையான நேரம் அதுக்காக ஒதுக்கி தினமும் அதுக்காக திறமைகளை வளர்த்துக்கணும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி அந்த குறிப்பிட்ட நேரம் இதை செய்யணும், இதை ஒரு பழக்கமாக நம்ம வளர்த்துக்கணும். அப்படி செய்யும்போது நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் நம்மளோட திறமை வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அப்படி செய்யும்போது நிச்சயமாக நம்ம எதை மனசில் வச்சு முயற்சி பண்ணுறோமோ அது 100% நமக்கு கிடைக்கும். ஏன்னா வெற்றியாளர்கள்கிட்ட முக்கியமாக இருக்கிறது என்னென்னா, ரெகுலாரிட்டி. அந்த ரெகுலாரிட்டி கூட பார்த்தீங்கன்னா இன் டைம், அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தினமும் ஒரு விஷயத்தை குறிப்பிட்ட அளவுக்கு செய்யறது. இதை தினமும் தொடர்ந்து செஞ்சுருக்காங்க, அதனால தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ நீங்களும் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த செடியை உதாரணமாக வச்சுக்கிங்க. எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செய்யாமல் போகிறோமோ அப்போ இந்த செடிகளை ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்போது நீங்கள் ஜெயிக்கிற செடியாக இருக்கணும்னா மூணாவது செடியாக இருக்கணும், பட்டு போகிறது இல்லை தோற்று போகிறதா இருக்குன்னா ரெண்டாவது அல்லது ஒன்றாவது செடியாக இருக்கணும். அதனால் நீங்கள் மூணாவது செடியாக இருக்கணுன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அதாவது நல்லா வளரணும், நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கணும். அப்போ உங்ககிட்ட என்ன வேணும், ரெகுலாரிட்டி அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தேவை, அதாவது ரெகுலர் ப்ராக்டிஸ். நிறைய பேர் எக்ஸாம் வரும்போது என்ன பண்ணுறாங்க, படிக்கிறாங்க. அதாவது குறிப்பாக ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க, ரயில்வே எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சுப்போம். அந்த எக்ஸாம் வந்தால் மட்டும் படிப்பாங்க, கால் ஃபார் வந்ததுனா படிப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் எழுதி முடிச்ச பிறகு அதோட அந்த எக்ஸாமை மூட்டை கட்டி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி அடுத்த கால் ஃபார் எப்போ வருதோ அப்போ தான் திருப்பி அதுக்காக படிப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி படிக்கும்போது ரிசல்ட் வருமானு கேட்டால்
நிச்சயமாக அந்த ரிசல்ட் வர்றது ரொம்ப சந்தேகமான ஒரு விஷயமாக தான் இருக்கும், சரிங்களா? ஏன்னா கிட்ட வந்து பல பேர் தோற்று போகிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த ரெகுலாரிட்டி அப்படின்றது இல்லாமல் போகிறது தான் 100% காரணம். ஸோ ரெகுலாரிட்டியை டெவலப் பண்ணிப்போம், நிச்சயமாக உங்கள் ஒவ்வொரு அதாவது உங்கள் ஒவ்வொருத்தரையாலையும் நிச்சயமாக வெற்றி பெற முடியும், சரிங்களா? ஸோ மீண்டும் ஒரு நல்ல தகவலோட அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பாலாஜி. டேக் கேர் ஆஃப் யர் ப்ரிப்பரேஷன். ஆல் தி பெஸ்ட்.